ஓம் குருப்யோ நமக. மூன்றாவது அத்தியாயம், 21வது ஸ்லோகம். யத்யதாச்சரதி ஸ்ரேஷ்டக தத்ததேவேதரோ ஜனக சயத் பிரமாணம் குருதே லோகஸ்தது அனுவர்த்ததே. சென்ற ஸ்லோகத்தில் பகவான் கூறினார், ஒருவன் ஞானத்தை அடைந்த பிறகு அவனுக்கு எந்த கடமைகளும் இல்லை. ஒரு செயலை செய்யலாம் அல்லது செய்யாமல் விடலாம். இருப்பினும் ஜனகர் முதலியவர்கள் ஞானத்தை அடைந்த பிறகும் கர்மத்தில் தொடர்ந்தனர். ஆகவே உலக நன்மையை கருத்தில் கொண்டு நீ கடமையை தொடர்ந்து செய்யலாம் என்று கூறினார். இந்த ஸ்லோகத்தில் பகவான் உலக நன்மையை கருத்தில் கொண்டு கடமைகளை தொடரலாம் என்று கூறியதன் காரணத்தை கூறுகின்றார். ஸ்லோகத்திற்குள் சென்று பார்த்தால், யத் யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டக. ஸ்ரேஷ்டக என்ற சொல்லுக்கு பெரியவர்கள், மேலானவர்கள், சான்றோர்கள், மக்களை வழிநடத்துபவர்கள், மக்களிடம் நன்மதிப்பு பெற்றவர்கள். ஒரு செயல் தர்மமானதா அதர்மமானதா என்று எதை வைத்து நாம் பொதுவாக நிர்ணயிக்கின்றோம் என்றால், சாஸ்திரத்தில், வேதத்தில், ஸ்மிருதிகளில் சொல்லப்பட்டதை வைத்து அறிகின்றோம். ஆனால் மக்களால் நன்மதிப்பு பெற்ற ஒருவர், சாஸ்திரத்தின்படி வாழ்பவர், தர்மப்படி வாழ்பவர் ஒருவர் இருந்தார் என்றால், அவர் வாழ்க்கையே நமக்கு தர்மத்தை போதிக்கும் பாடமாகின்றது. அவர்களை சாஸ்திரம் சிஷ்டாச்சாரக என்று கூறும். அவர்களைத்தான் பகவான் இங்கு சிரேஷ்டக என்ற சொல்லில் அழைக்கின்றார். யத் யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டக. ஸ்ரேஷ்டக சான்றோர்கள். யத் யத் ஆச்சரதி, யத் யத் என்றால் எவையவைகளை, ஆச்சரதி செய்கிறார்களோ, சான்றோர்கள் எவையவைகளையெல்லாம் செய்கிறார்களோ, தத்தத் ஏவ இதரோ ஜனக, தத்தத் அவையவைகளையெல்லாம் இதரக ஜனக மற்ற மனிதர்களும், ஆச்சரதி என்பதை சேர்த்துக்கொள்ள வேண்டும், மற்ற மனிதர்களும் செய்கிறார்கள். எவையவைகளையெல்லாம் சான்றோர்கள் செய்கிறார்களோ அவையவைகளையெல்லாம் மற்ற மனிதர்களும் தொடர்ந்து செய்கிறார்கள். பிறகு இரண்டாவது வரியில், சக யத் பிரமாணம் குருதே. சக என்றால் அவர்கள், அந்த சான்றோர்கள். யத் எதை, பிரமாணம் குருதே. பிரமாணம் என்றால், பிரமாணம் என்றால் அறிவை கொடுக்கும் கருவிக்கு பிரமாணம் என்று பொருள். எது தர்மம் எது அதர்மம் என்று சொல்கிறார்களோ, எந்த பாதையை தர்மம் என்று வகுத்து கொடுக்கிறார்களோ, லோகக தது அனுவர்த்ததே, தது அதனையே, அவர்கள் வகுத்து கொடுத்த பாதையையே லோகக இந்த உலகமானது அனுவர்த்ததே பின்பற்றுகிறது. அந்த சான்றோர்கள் எதை வகுத்து கொடுக்கிறார்களோ இந்த உலகமும் அதைத்தான் பின்பற்றுகிறது. ஸ்லோகத்தை முழுதாக பார்த்தால், சான்றோர்கள் எவைகளையெல்லாம் செய்கிறார்களோ மற்ற மனிதர்களும் அவையவைகளையே செய்கிறார்கள். அந்த சான்றோர்கள் எதை வகுத்து கொடுக்கிறார்களோ அதைத்தான் இந்த உலகமும் பின்பற்றுகிறது. இனி அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் சிஷ்டாச்சாரனுக்கு, அதாவது சிரேஷ்டக என்று பார்த்தோமே, அதற்கு ஒரு உதாரணம் சொல்கின்றார். பகவான் இந்த அடுத்த ஸ்லோகத்தில் தன்னையே உதாரணமாக கொடுக்கின்றார். அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.